இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். அது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் அந்த இடத்துக்கு போகிறோமே. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப்க்கு தான் போக போகிறோம். மழை பார்த்தீங்கன்னா 2000 அடி ஹீட்டுக்கு தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். இங்கே இங்கே எத்தனை பேர் வந்திருக்கோம்னா, ஆக்சுவலி அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வரதுக்கு நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ தான் கொஞ்சம் டைம் செட் ஆச்சு. இந்த மவுண்டன் பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டெல்லாம் அப்படியெல்லாம் ஸ்ட்ரைட்டெல்லாம் மேலே ஏற முடியாது, கொஞ்சம் சுற்றின்னு போயிட்டு அப்புறம் பின்னாடி மலைக்கு பின்னாடி போயிட்டு அப்புறம் தான் நம்ம மேலே ஏற்றது ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆர்வமாக இருக்கே காலையில். ஆமாம் இல்ல ஆமாவா இல்லையா ஏதோ ஒன்று மட்டும் சே போகலாம் வை மாதிரி தெரியும் அப்படிதான் ஊருக்குள்ள சொல்லி. விக்கி எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ற? இங்கிருந்து பாக்குறதுக்கு பெருசாவும் தெரியுது மலை, போனோம் மேலே போய் பார்த்தா அங்கிருந்து கீழே பார்க்கும்போது தெரியும் எப்படி இருக்கு. ஆனால் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்கு. ரொம்ப நாளா ஆச்சு எப்படி போய், ரொம்ப நாளா போனோம், நல்லா இருக்கும் பார்க்கலாம் எப்படி கண்டுட்டா வீடியோ மாதிரி. காய்ஸ் உங்களுக்கும் வந்து இதுமாரி மவுண்டன் இடத்துக்கெலாம் போகலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசையாக தான் இருக்கும், ஆனால் உங்களால் போக முடியாது. இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். காய்ஸ் இந்த இடத்துல வந்து காட்டு பண்ணிலாம் இருக்குமா? நான் இவங்ககிட்ட சொல்லவே இல்லை, இப்போ தான் சொல்கிறேன். ஆமாம் உண்மையிலே தான் இந்த காட்டில் காட்டு பண்ணிலாம் இருக்குமா? காய்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் இருக்கும். இது நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா இந்த மலைக்கு மேலே போக முடியாது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க அப்படிதான் மிஸ் பண்ணிட்டு சுத்தின்னு வரோம். அப்ப நான் எவ்வளவு நல்ல விஷயம் செஞ்சுக்கிறேன் பேர் உங்களுக்கு. நாங்கள் ஏற வேண்டிய இடம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், பாதி மலை ஏற்பட நினைக்கிறேன். பார்த்தாலே அந்த கோட்டை தெரியும். பாதி மலை ஏற்ற இருக்கும்களா? சப்போஸ் கீவின்னா அது போடுவோம்ல. எப்படியா போறீங்க? அது அவன் பரம் போடா ரிசல்ட் போதி தருமன்ட்டான். என்னடா நீ பள்ள நேரத்துக்கு மிளகாரி
மிளகா அரைப்பாங்களா? ஒவ்வொரு இடமும் சூப்பராக இருக்குதுல்ல. இங்க பாரு, இங்க ஒரு காவா இருக்குது. ஃபைனலி இந்த போல ஏதோ கருத்து சொல்றான் தானே அவன் அவன் தந்துட்டு நீ இங்கிருந்து குதிச்சா கை கால் தேவுமா? உசோட வீட்டுக்கு போவோமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப பெருமையா இருக்க, நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு இடத்துல மட்டும் வழி தேடி போயிட்டோம், ஆனா திருப்பி ரிட்டர்ன் வந்து வந்த இடத்துல திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிச்சு திருப்பி வந்தோம். கண்டுபிடிச்சு மேல வந்துட்டோம். இப்ப சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டோம். பாத்தீங்கன்னா ஃபுல் சிட்டியுமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலே பேர் மட்டும்தான் இருக்கோம். சரி, நாங்கள் மூணே பேர் மட்டும்தான் இருக்கோம். உண்மையிலே சூப்பராக இருக்குது. வேணா இந்த இடத்தோட லொக்கேஷன் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இங்கே எங்கன்னா பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஜாலியாக ஃபீல் பண்ணிட்டு இந்தமாரி சாப்பிட்டு. ஆனால் இங்கே வந்ததுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காகலாம் வரல. மெயினாக இதுமாரி
இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணுறதுலாம் எங்களுக்கு ஆக்சுவலாக பிடிக்கும். அதனால தான் சரி சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வரலான்னு பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு அவன் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆகி படுத்துட்டான், ஏன்னா அவ்வளோ டயர்ட். ஆனால் மேலே வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா டயர்டே சுத்தமாக தெரியல, கீழே இருக்க சொல்லதா ஃபுல்லாக டயர்டாக இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயங்கரமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் 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 பாய்.